நான் உங்கள் தமிழன் கார்த்திக் எடிச்சனோட கார்த்திக். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் இதுனா வரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுங்க. இது ஒரு எமர்ஜென்சியான ஒரு ஷார்ட்டான வீடியோ தான். என்ன அப்படின்னா, இஎம்ஐ மொரட்டோரியம் சம்பந்தமான வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து இன்னைக்கு வந்து ஹியரிங் வரதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து அதோட நிலைமை என்ன, இப்ப கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கறத ஷார்ட்டா வந்து சொல்லிடுறேன். ஸோ இதுனா வரலும் இப்போ வரலும் வந்து எந்த ஒரு தீர்ப்பும் வந்து இறுதி தீர்ப்பும் வரவில்லை அப்படிங்கறத உண்மை. இப்போ 3:10 அளவில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எண்ட் ஆஃப் த போர்டு, இந்த கோர்ட்டோட முடிவில் வந்து இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்து வரும் அப்படின்னு வந்து நீதிபதிகள் வந்து சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா, இந்த வெய்வர் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் இந்த மொரட்டோரியம் கேஸ் ரொம்ப லென்த்தா போகும், அதனால வந்து மற்ற கேஸ் அந்த பஞ்சாபோட ஒரு டிஜிபி சம்திங் அந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதனால ரொம்ப லென்த்தா போகிறதுனால இந்த நாளோட எண்டில் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாளோட எண்ட்லயாவது முடிவு வருமா வராதா அப்படிங்கறதும் வந்து கேள்விக்குறி தான். திரும்பவும் வந்து தள்ளி போறதுக்கு வந்து வாய்ப்புகள் மிக மிக அதிகம். காலையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 மணி, அதாவது ஒரு 9:30 இருந்து ஸ்டார்ட் ஆகிட்டே போயிட்டு இருந்தது. அவங்களோட வாதத்தை வந்து வச்சுக்கிட்டே வந்தாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் 2 crore மேல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் வந்து தள்ளுபடி பண்ண முடியாது. இந்த மாதிரி தொடர்ந்து வந்து அவங்களோட வாதத்தை வந்து வச்சுக்கிட்டே வந்தாங்க. ஆர்பிஐ சைடும் பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பேங்க் எல்லாம் வந்து என்பிஏ எல்லாம் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணி விடுங்க, ஸோ என்பிஏவுக்கு வந்து அந்த தடையை வந்து எடுத்து விடுங்க அப்படின்னு அவங்க சைடோட வாதத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த என்பிஏ தடையை வந்து போயிடுச்சுன்னா பேங்க் எல்லாம் வந்து திவால் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி கண்டினியூஸா போயிட்டு இருந்தா லஞ்ச் டைம் வந்து ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் விசாரிக்கலாம்னு சொன்னாங்க. ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ஜஸ்ட் நவ் பாத்தீங்கன்னாக்க திருப்பவும் வந்து வேற கேஸ் வந்து கையில் எடுத்துட்டாங்க. இந்த கோர்ட்டோட எண்ட் செஷன்ல வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இந்த கோர்ட்டோட வந்து, அதாவது இந்த வழக்கு இஎம்ஐ மொரட்டோரியத்தோட வழக்கை வந்து எடுத்துக்கலாம், விசாரணை கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து நீதிபதிகள் சொல்லி முடிச்சிட்டாங்க. நானும் மார்னிங்ல இருந்து ஒவ்வொரு அப்டேட்டும் டைம் டு டைம் ரொம்ப வந்து செக் பண்ணி உடனுக்குடனே அப்டேட் கொடுக்கணும் அப்படிங்கறக்காக வெயிட் பண்ணி எனக்கே வந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு. ஸோ இன்னைக்காவது முடிவு வருமா இல்லை வந்து திருப்பவும் வந்து தள்ளி வருமா அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நானும் வந்து என்னோட ஒர்க்கை போய் பார்க்கறதுக்காக கிளம்பிட்டேன். ஸோ கொஞ்சம் அடுத்த அப்டேட் வந்து கொஞ்சமே டிலே ஆனாலும் ரொம்ப பொறுமையாக ஷார்ட்டாக வந்து சொல்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமே விடைபெறுவது தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலில். நான் உங்கள் கார்த்திக், நன்றி, பை பை, டேக் கேர்.